தம்பதிகள் போல்தான் முத்தம் வேண்டும். ராக்கிங் கொடுமை. கல்லூரி மாணவர்களின் ராக்கிங் வீடியோ வெளியாகி கடுமையான அதிருப்தியை பெற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். ராக்கிங் சமாச்சாரங்கள் சமீப காலமே தலைதூக்கி வருகின்றது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் முன்கூட்டியே ஏன் கல்வி நிறுவனங்களால் தடுக்க முடியவில்லை தெரியுமா? ராக்கிங் தடுப்பு குழுகள் என பல இருந்தும், சட்டம் நீதிமன்ற உத்தரவுகள் பல இருந்தும், ராக்கிங்கை வளர்விடுவது யார் பொறுப்பு என்ற கேள்விகளை நீதிமன்றங்கள் எழுப்பி வருகின்றது. 4 நாட்களுக்கு முன் கூட வேலூர் சிஎம்சி கல்லூரியில் ராக்கிங் நடந்தது. இந்தியாவினுடைய மிக பிரபலமான கல்லூரிகளில் ஒன்று. கோட்பரை விவகாரம் சென்றிருக்கின்றது. சீனியர் மாணவர்கள் அரை நிர்மாணப்படுத்தி சீனியர் மாணவர்களை ராக்கிங் செய்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கியது. கல்லூரியில் ராக்கிங் தடுப்பு குழுக்கள் பேரளவில் தான் இருக்கின்றதா என நீதிபதிகள் அதிர்ச்சியும் தெரிவித்திருக்கின்றார்கள். வேலூர் சிஎம்சி கல்லூரியில் ஜீனியர் மாணவர்கள் ராக்கிங் செய்யப்பட்ட புகாரில் சீனியர் மாணவர்கள் மீதான குற்றச்சாட்டு முழுமையாக நிரூபிக்கப்பட்டால் நிரந்தரமாக கல்லூரியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சென்னை ஹைகோர்ட் சிஎம்சி நிர்வாகம் உறுதி தந்துள்ளமையை இங்கு நினைவு கூற வேண்டியுள்ளது. இதே சமயம் ராக்கிங் என்ற பெயரில் சீனியர்களால் உடல் மற்றும் பாலியல் மிரட்டல்களை தொடர்வது ஜீனியர்களை வாழ்நாள் முழுவதும் காயப்படுத்தலாம் என்றும் மனநல மருத்துவர்களும் கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். இதோ இன்னொரு சம்பவம் ஒடிசா போர்க்கம்பூர் பகுதியில் நடந்துள்ளது. பினாயா ஆச்சாரியா என்ற கல்லூரி இங்கு செயல்பட்டு வருகின்றது. இங்கு படிக்கும் மாணவி ஒருவரை ராக்கிங் செய்யும் வீடியோ தற்போது வெளியாகி காண்போரை கடுமையாக அதிருப்திக்குள்ளாக்கி வருகின்றது. அந்த மாணவியும் அதை கல்லூரியில் தான் படிக்கின்றார். அந்த மாணவியிடம் ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே வலுக்கட்டாய முத்தமிடுகின்றார் அதே கல்லூரியில் படிக்கும் அந்த மாணவர். அதில் பயந்து போன அந்த மாணவி அந்த இடத்தை விட்டு வெளியேற முயல்கின்றார். ஆனால் அந்த மாணவர் பின்னாடியே சென்று மாணவிக்கு முத்தம் தருகின்றார். மறுபடியும் அங்கிருந்து நழுவி ஓடுகின்றார். அப்போது அவரை பிளாஸ்டிக் பைப்பால் அடிப்பதாக மிரட்டுகின்றார்கள் சீனியர் மாணவர்கள். அந்த வீடியோவின் அடிப்படையில் தான் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராக்கிங் செய்த மாணவரை கைது செய்தனர். அவன் பெயர் அபிஷேக் நாகா. ஹைதராபாத்தில் உள்ள சாந்தி நகரை சேர்ந்தவர் அவர். ஆனால் அவர் ஒரு ரவுடியா. அவர் மீது ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் சொல்கின்றார்கள். ஸ்கூல்ல படிக்கும் காலத்திலிருந்தே நிறைய அத்துமுறைகளை சேர்ந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவருடன் மேலும் சில மாணவர்களும் மாணவிகளும் முத்தந்தர டார்ச்சர் செய்துள்ளார். எனவே அனைத்து மாணவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொந்தளிப்புகள் எழுந்து வருகின்றது. இதையடுத்துத்தான் அனைத்து மாணவர்களையும் தற்போது அடையாளம் காணும் பணி நடந்து வருவதாக போர்க்காம்பூர் போலீசார் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு ஜீனியர் மாணவனை அழைத்து அந்த மாணவியையும் அழைத்து இருவரும் தம்பதியை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சீனியர்கள் சொல்லியுள்ளார்கள். அதற்கு அந்த பெண் மறுக்கத்தான் சீனியர்கள் எல்லாம் சேர்ந்து பிளாஸ்டிக் பைப்பால் அடித்துள்ளனர். ஓட ஓட பைப்பால் அடித்து துன்புறுத்தி ராக்கிங் செய்துள்ளனர். அந்த பொண்ணு முத்த டாச்சர் தரச் சொல்லி செய்திருக்கின்றார்கள். மற்ற மாணவர்கள் முன்னிலையிலெல்லாம் ஜூனியர் மாணவர்கள் அடித்து துன்புறுத்தியுள்ளார்கள் இந்த சீனியர்கள். இந்த சம்பவமும் இந்த வீடியோவும் வெளியாகி பெற்றோர்கள் வாய்க்கிலே நெருப்பை அள்ளி கொட்டி இருக்கின்றது. கல்லூரி வளாகத்திலேயே இந்த கொடுமை நடந்துள்ளது என்றால், ஒரு மாணவியை சுற்றி பல மாணவர்கள் ராக்கிங் செய்கின்றார்கள். மாணவி தப்பிக்க முயற்சிக்கும் போது சேரிலே உட்கார்ந்திருக்கும் ஒரு மாணவர் அந்த பெண்ணை மிரட்டி கீழே தள்ளி விடுவதும் வீடியோவிலே பதிவாகி இருக்கின்றது. ஒரு மாணவன் முத்தம் தந்து முடிந்ததும் இன்னொரு மாணவன் மாணவிக்கு முத்தம் தர வேண்டும் என்று கண்டிஷன் ராக்கிங்கும் போட்டுள்ளார்கள். மாணவியை ராக்கிங் செய்யும் போது சுற்றி நின்று மாணவ மாணவிகள் கைதட்டி சிரிப்பதையும் அதில் காண முடிகின்றது. இந்த சம்பவம் தான் மாணவர்கள் அமைப்புகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. இந்த ராக்கிங் சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மாணவர்கள் மீது போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். பார்க்கலாம் இது தொடர்பான விரிவான விசாரணைகள் நடைபெற்று சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா. ராக்கிங் என்பது உண்மையிலேயே மாணவர்களை காயப்படுத்துகின்றது. அப்படி இருந்தும் ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் மட்டும்தான் இது பெருமளவிலே நடக்கின்றது.
இதை யார் கண்டுகொள்ளப் போகின்றார்கள்? இதற்கான தீர்வுதான் என்ன? அரசே, இது உங்கள் பக்கம், நாம் திருப்பி விடுகின்றோம். காரணத்தை கண்டுபிடியுங்கள், தண்டனையை வழங்குங்கள். மீண்டும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். நன்றி. மேலும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றோம்.